அசைவம் சாப்பிடறவன் உள்ள வராத வெளியே ஓடி போயிடறான்னு போர்டு வச்சிருக்காரு உலகத்திலேயே. முக்கூட்ட சூரணம் சாப்பிடும் போது உடம்பு கம்மியாகும் சொல்றோம் இல்லையா? அப்போ முதல்ல நான்வெஜ் விட்டேன், அதனால வந்து முதல்ல வீட்டுல தேவையில்லாத வேலை ஏப்பா. முன்னையாவது மனுஷன் மாதிரி இருந்த, பார்க்க பார்க்க எலும்பு கூட நீயே அடக்கமாயிருவு போல இருக்குத. ஏப்பா கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு இப்படி ஆவற? ஏன்னா எனக்கு யார் கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் போவேன். சும்மா உட்காந்துட்டு நீ அத்தியம் சாப்பிடறான் அத்தியம் சாப்பிடறான் பாவம் பண்ணவனே சொன்னா நீ தேவையில்லையா போயான்றுவேன். ஆனா வள்ளல் பெருமானார் ஒருத்தர் மட்டும்தான் அசைவம் சாப்பிடறவன் உள்ள வராத வெளியே ஓடி போயிடறான்னு போர்டு வச்சிருக்காரு உலகத்திலேயே. இங்க என்னடா வேலை உனக்கு? அவன் எதுக்கடா உள்ள வரான்? தர்மசாலையில போய் சோறு சாப்பிட்டு ஓட சொல்ற அவன் அப்படியே. என்ன ஒரு கண்டிப்புனா அன்புங்கிற கருணைங்கிற தெய்வங்கிற உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியாப்பா? டே உள்ள வரத்துக்கு உனக்கு யோகிதை இல்லடா. பழனார் மட்டும்தான் சொன்னார். ஏன் சொன்னார், என்ன காரணம், இதை நம்ம யோசிக்கணும். இவ்வளவு பெரிய மகான் ஏன் வரக்கூடாதுன்னு சொல்றாரு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது, உங்களுக்கான உணவை யார் தேர்ந்தெடுப்பது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் யாரையும் அசைவம் சாப்பிடாதீங்கன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா சொன்னதுக்கு அப்புறம் தான் வெறி வந்துடும். ஆ, திரும்புற பக்கமெல்லாம் அசைவ உணவு கடையை வச்சிருக்காண்டா, எந்த ஹோட்டலுக்கு போனாலும் அசைவம் சாப்பிட்றேன்னு உட்காந்து சாப்பிட்றான்டா, சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கிறான்டா, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியலடா அப்படின்னு வெறி ஆயிடும். அதுக்கு முன்னாடி கூட நீங்க அவளை சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்னு வைங்களேன், அப்ப என்னதான் பண்றது? பொதுவா ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, உணவு என்பது என்னுடைய அகம் சார்ந்த ஒன்று. அகம்னா என்ன? உள்ளம் சார்ந்த ஒன்று. நான் உண்மையிலேயே தவம் பண்ணணும், தியானம் பண்ணணும், யாருக்கும் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன்னா என்னன்னு அர்த்தம், சாத்வீகம் மேலோங்குகிறதுன்னு அர்த்தம். சாத்வீகம்னா என்ன? அமைதி, அன்பு, கருணை, பொறுமை. அப்ப நான் அமைதியா இருக்கனா, அன்பா இருக்கனா, கருணையா இருக்கனா, பொறுமையா இருக்கனா, நானே அசைவம் சாப்பிட மாட்டேன், வேணான்னு சொல்லிடுவேன். நான் இதை பிறர் சொல்லி சொல்லல, வள்ளலார் எழுதி போட்டாரு அவர் சொல்லிட்டாரு, இப்ப வள்ளலாருக்கு வள்ளலார் சொல்லிட்டாருன்னு மாறிட்டேன்னு வைங்க, நாளைக்கு நான் வள்ளலாரை மாத்தி போடுவேன். இவர் இந்த சாமி எல்லாம் வேற மாதிரி சாமிப்பா, நமக்கு பிடிச்ச சாமி இந்த சாமி தானு இப்படி போயிடுவேன். ஏன்னா எனக்கு யார் கம்ஃபர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் போவேன். சும்மா உட்காந்துட்டு நீ அசைவம் சாப்பிட்றான் அசைவம் சாப்பிட்றான் பாவம் பண்ணவனே சொன்னா நீ தேவையில்லையா போயான்றுவேன். நீ யாரையா என்ன வரக்கூடாதுன்னு சொல்றது? நான் சொல்றேன் நீ வேண்டாம் வெளியே போ, அப்படி ஆயிரும். அப்ப அசைவம் சைவம் என்பது நம்முடைய அகம் சார்ந்த ஒன்று. சாத்வீகம் மேலோங்கன்னா நீங்களே விட்டுருவீங்க. அப்ப சாத்வீகம் மேலோங்குவதற்கு என்ன பண்றேன்? மூலிகைகள் சாப்பிட்றேன், இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வரேன், அன்பு இருக்கா, கருணை இருக்கா, இது வந்துருச்சுன்னா நீங்களே விட்டுருவீங்க. ஆனால் காலம் பிடிக்கும், கொஞ்ச காலம் முன்ன பின்ன ஆகும். ஓவர் நைட்ல விட்டீங்கன்னா நீங்க உங்களே ஸ்ட்ரெஸ் பண்றீங்க, நீங்க எதிர்க்கிறீங்க. அப்படி எதிர்க்காதீங்க, அப்படி எதிர்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்குள்ள டிஸ்டர்பன்ஸை உருவாகும். குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம மகவெளி பயிற்சியில் இருக்கக்கூடிய குழந்தை யார்ட்டையும் சொல்லவே மாட்டோம் சைவன் சாப்பிடணும், எதுவுமே சொல்ல மாட்டோம். பயிற்சி பண்ணுவான், தொடர்ந்து அவன் சாதனையில அது அவனுடைய பயிற்சி, அவனுக்கே தெரியாது பண்றது. உணவு முறை கொஞ்சம் மாத்திருப்பான், ஒரு நாள் திடீர்னு அவன் வந்து வாந்தி எடுப்பான், அசைவம் சாப்பிட்டு வாந்தி வருது ஃபஸ்ட்டு, அதனால சாப்பிட முடியலம்பான். அப்புறம் அவனுக்கே பிடிக்காம போயிடும், வெறி கொண்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, டெய்லி நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பான். இந்த பயிற்சிகளும் உணவு முறையும் மாற 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 அவனுக்கே பிடிக்காது. என்னைக்கு உங்களுக்கே பிடிக்காம போகுதோ அதுதான் அகமாற்றம். இல்லப்பா நான் எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டேன்பா, என்னை சேர்த்திக்க மாட்டாங்கப்பா அவனுங்க, வெள்ளை துணி போட்டுருக்கானுங்க, துணியை உருவிடுவானுங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி மாறினீங்கன்னா அது புறமாற்றம், அது நிலைக்காது, அது வேண்டாங்கிறேன். அது எதுக்கு அப்படி ஒரு வேலை? சாப்பிடுனா சாப்பிடுங்க, அறிவு வேலை செய்யறப்ப தானா மாறிக்கும். குட், சொல்லுங்க சார். ஓ, சின்ன கேள்விகள் தொடருதோ, சொல்லுங்க சார். ப்ரோ, இப்போ நான் உடம்பு கொஞ்சம் லீனா இருக்கேன், முக்கூட்டு சூரணம் சாப்பிடும் போது உடம்பு கம்மியாகும் சொல்றோம் இல்லையா? அப்போ முதல்ல நான்வெஜ் விட்டேன், அதனால வந்து முதல்ல வீட்டுல தேவையில்லாத வேலை ஏப்பா. முன்னையாவது மனுஷன் மாதிரி இருந்த, பார்க்க பார்க்க எலும்பு கூட நீயே அடக்கமாயிருவு போல இருக்குத. ஏப்பா கண்டவன் சொல்றதெல்லாம் கேட்டு இப்படி ஆவற அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த உணவை பொறுத்தவரை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலக்கி விலக்கி எல்லாத்தையும் வச்சுட்டோம். கடைசியா என்ன இவங்க முடிவு போறோம், நாம் வாழ்வதற்கே தகுதி இல்லை, எந்த உணவும் நம்மால் சாப்பிட முடியாது அப்படின்னு வந்துருவோம். ஏன்னா
நீங்க இந்த உணவு எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா திடீர்னு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சேரவே சேராது. அதுதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கிறதுக்கு அடையாளம். சாப்பாட்டுல வச்ச உடனே சொல்லிடுங்க, யார் இது சமைச்சது, அவன் வீட்டுல இன்னைக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்ப கொடூரமா சமைச்சிருக்கான், சாப்பிடவே தேவையில்லை. வீட்டுக்குள்ள வரும்போதே என்ன உணவு என்ன எல்லாமே உள்ள வர ஆரம்பிச்சு இந்த அளவு கான்சியஸ்னஸ் வியாபகமாகும். யாரும் கூட சேருவா, ஒரு பயம் சேர மாட்டான். இவன் சரியில்ல அவன் சரியில்லை எல்லாத்தையும் விளக்கிட்டா அப்புறம் நீங்க மட்டும்தான் உட்காந்துருக்கணும். அப்ப அதுக்கு என்ன வழி அப்படின்னா, முதல் விஷயம் உணவு சாப்பிட வேண்டாம். எந்த அளவுக்கு பாய்சனஸ் ஃபுட்டா இருக்கோ அதை குறைங்க. பாய்சனஸ் ஃபுட்னா என்ன நல்லா தெரியுது உங்களுக்கு, ஒயிட் சுகர் சாப்பிட்டா இவ்வளவு பாய்சன் இருக்கு வேண்டாம், நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டோமா. அதே போல ஆல்டர்னேட்டிவா கொஞ்சம் தேடுங்க, வீட்டுக்கு அருகாமையில ரசாயன உரங்கள் குறைவா நல்ல அரிசி உணவுகள் இருக்கும், அந்த மாதிரி அரிசிகளை மாற்றுங்க. பட்டை தீட்டாத அரிசிக்கு போங்க, அதை நிறைய சாப்பிடுங்க. பசி எடுக்கும் போது நான் தான் சொல்லிட்டேன்ல, தடையின்றி சாப்பிடுங்கன்னு, எவ்வளவு வேணா சாப்பிடுங்க. ஆனால் ஒரே ஒரு கவனம்தான், என்ன கவனம், இது ஆரோக்கியமானதா விஷமானதா. கீரைகள் அதிகமா சாப்பிடுங்க, வாய்ப்பு இருந்தா பழங்களும் சாப்பிடலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் சொல்லல, ஆப்பிள் ஆரஞ்சு மாதிரி எல்லாம் சொல்லலைன்னா தமோ குணம் அதிகமா இருக்கும், தமோ குணம் மேலோங்கிறதுனால தான் வள்ளலாரும் அதை குறிப்பிடல, வாழைப்பழத்தோட நிறுத்திட்டு இருக்கான். ஆனா நீங்க இன்றைக்கு வாழ்க்கையில நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் இதுக்கெல்லாம் சாப்பிடலாம், ஒண்ணும் தப்பு கிடையாது, ஒரு பழங்கள் சாப்பிடலாம். சோ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க நிறைய. முன்னையெல்லாம் ஒரு வேளை சாப்பிட்டுருப்பீங்க, இன்னும் 10 வேளை சாப்பிடுங்க, பசி எடுக்கிறப்பல சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. ஆனா விஷமற்ற உணவாக இருக்கிறதா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு துளி விஷம் தான் என்ன பண்ணிருது, உயிரையே எடுத்து விடுகிறது. இப்போ உடலில் தூய்மை உண்டாக 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 தியானம் உண்டாகும். சோ அந்த தியானம் குறித்து, தியானத்திற்குள் நுழைவது குறித்து, தியான பயிற்சிகளை குறித்து, தியானம்னா என்ன, ஏன் தியானம் பண்ணணும், எப்படி அது இருக்கும், அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருப்போம். சோ அதற்கான ஒரு ஒரு ஆழ்ந்த ஒரு அகமாற்றம் உடல் மாற்றங்களோடு சேர்ந்து வரக்கூடிய வகுப்புகள் அடுத்த வகுப்புகள்ல நடக்கும். சோ மீண்டும் அடுத்த வகுப்பு, இதனுடைய நிறைவு வகுப்பு, உடல் நலத்தினுடைய நிறைவு வகுப்பு நாளை நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு காலை வகுப்பாக, எத்தனை மணிக்கு வகுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான், பெரும்பாலும் வேலை இருக்காது. சோ ஒரு 6:30 மணிக்கு எல்லாரும் தயாராகிக்கீங்க. 6:30 மணில இருந்து கம்ப்ளீட் எக்ஸசைஸ், எக்ஸசைஸ் ஃபுல்லா மீண்டும் ஒரு முறை, இன்னொரு 2-3 பயிற்சிகள் இருக்கு, அதையும் சேர்த்து உங்களுக்கு கம்ப்ளீட் பினிஷ்மெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த உடல் நலன் பயிற்சிகள் எல்லாத்தையும் ஒரு முறை பார்த்துடலாம். ஸோ அதன் பிறகு தொடர்ந்து நித்தியமாக பண்ண வேண்டியது உங்களுடைய பணி. ஏன்னா அது பண்ணனா மட்டும்தான் இந்த 21 நாளுக்குள்ளேயே தியானத்துல உட்கார முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு முறையாவது பண்ணிருங்க. காலையில ஒரு முறை ஒரு 15 நிமிஷம் கதவை சாத்திட்டு உட்காந்து பண்ணிட்டீங்கனாவே பிசிக்கல் மாற்றங்கள் உண்டாகும். இது பார்க்கலன்னா நான் தியானத்துக்கு மனதை குறித்து உட்காருங்கன்னு சொன்னேன்னு வச்சுங்க, உட்காந்து கண்ணை மூடணுன்னு அப்படியே முதுகு வலிக்கும், முதுகு அப்படின்னீங்கன்னா வயிறு வலிக்கும், அப்புறம் நெஞ்சு வலிக்கும், அப்புறம் அப்படியே போய் படுத்து போவீங்க. இது எல்லாமே மனதினுடைய தந்திரங்கள். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த உடற்பயிற்சிகளை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து கரெக்டா பண்ணுங்க. அம்மா சொல்லுங்கம்மா. எக்ஸசைஸ் பண்ணும்போது பலகால உட்காந்து செய்யலாமா, வெறும் தரையில செய்யலாமா? வெறும் தரையில உட்காந்துட்டுங்கம்மா, ஏன்னா கொஞ்சம் மாறினாலும் விலகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. வெறும் தரையில ஏதாவது ஒரு விரிப்பு விரிச்சு உட்காந்துக்குங்க, அதுவே போதும். சரிங்களா? ரைட். ஸோ கரங்கள் இரண்டையும் புருவ மதியில் வைத்து நிமிர்ந்து அமர்ந்த நிலை, எங்கும் நீக்கவர நிறைந்து எல்லாமும் விளங்கக்கூடிய அந்த ஏக இறைமையை குரு ஆற்றலாய், தெய்வீக ஆற்றலாய், நம் சிற்றவையாகிய புருவ மதியில் ஒளி பொருளாய், தெய்வீக பொருளாய் இருக்கிறது இந்த ஏக இறைமையினுடைய உன்னத அருள்நிலைகளால் நம் ஒவ்வொருவரும் நல்ல ஒரு உடல் நலமும் ஆரோக்கியமும் பெற்று எந்த ஒன்றிற்காக இந்த ஆன்மா பிறவி எடுத்ததோ அந்த ஒன்றை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வல்ல அந்த ஏக இறைமையினுடைய அருள் அலைகளால் நிரம்பி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்வாங்கு வாழ எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த ஏக இறைமையானது அருள் புரியட்டுமாக. கரங்களை மெதுவாக தேய்த்து கண்களில் ஒற்றி தளர்த்தி கொண்ட நிலை, குட் அலப்யூ, டேக் ரெஸ்ட் வெல். ஒரு ஆழமான உறக்கத்திற்கு சென்று நாளைய தினம் காலை 6:30 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ டு ஆல், டேக் ரெஸ்ட், குட்.